உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து மூலிகை மருத்துவம். இதில் வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கான மூலிகை மருத்துவம். முடி கொட்டுது, எனக்கு வந்து அதிகமாக முடி கொட்டுது. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை, உணவுகள் வந்து எதுவுமே சரியில்லை. ரசாயன உணவுகள், ரசாயன உரம் போட்ட அரிசி பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றதால முடி கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற கறிக்கோழி கறியை சாப்பிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி முழுவதும் கொட்டிடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கான உயர் ரக உயிர் காக்கும் மருந்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டாங்கன்னா அது வந்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும். வாழ்நாள் முழுவதும் சாப்பிடும்போது முடி கொட்டிடும், கை கால் பலம் இழந்துடும், முடி மட்டும் போகிறது இல்லாமல் உடலே இழந்து உடலில் உள்ள எல்லா பகுதியிலும் வந்து நரம்பு பலம் குறைஞ்சிரும், முட்டிகள் தேய்மானம் ஆயிரும். இதனால் உயிர் காக்கும் மருந்தெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அதிக விலையாக இருக்கோ இல்லையோ அது வந்து உயிரை காக்கிறது மட்டும் இல்லாமல் போக்குறதும் அதே தான், அதே மருந்து தான். அதனால் தலைமுடிக்காக வேண்டி உயிரை இழக்கக்கூடாது. தலைமுடி போனால் போகுது, வந்தால் மழை போனால் முடின்ற மாதிரி இருக்கணும். அப்போது வந்து நம்ம முடியை காப்பாற்றணும் அப்படின்னா உணவுகளை மாற்றணும். சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற அரிசி நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் தான் வளரும். எப்படி வளரான் இது யாருமே பசங்க நகர்ப்புறங்களில் இருக்க பசங்களுக்கு தெரியாது. ஒரு பையன் வந்து கேட்குறான், நெல்லுக்கு யார் மேலே வந்து அரிசிக்கு மேலே யார் அந்த உமியை போட்டது, அந்த மேல் மூடியை யார் போட்டது, எந்த கம்பெனிக்காரன் இதெல்லாம் செய்கிறான்றாங்க. அப்போ நெல் எங்கேருந்து வருது, அரிசி எதுலேருந்து வருதுன்னே தெரியல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா பால் எங்கிறது வருது, அந்த பாக்கெட்டில் தான் வருது பால். மாட்டிலேருந்து வரதெல்லாம் தெரியாது, பாக்கெட்லேருந்து வரும் எங்களுக்கு பால், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பசங்களை எல்லா இடத்தையும் கூட்டு போய் காட்டணும். இயற்கையாக விளையிற நெல் எவ்வளோ வளர்த்தியாக வளருது, சாதாரணமாக வந்து 7 அடி உயரம் வளரும் இயற்கையாக வளர்கிற நெல். அந்த நெல்லில் இருக்கிற அரிசியை சாப்பிட்டு அந்த கஞ்சியை குடித்தாங்கன்னா முடி அதிகமாக வளரும். சாதாரணமாக வந்து கெண்ட சதை கீழே இருக்க முடி, இன்றைக்கி யாருக்கு பார்த்தாலும் கழுத்து கீழே கிடையாது. ஆம்பளை பையலுக்கும் பெண்ணாக ஆனான முடியை பார்த்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது முடி. ஆம்பளையாளுக்கும் முடி கழுத்து வரைக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் அவ்வளோதான் முடி வளருது. பெண்களுக்கு வந்து கூந்தல்ற பேச்சை இனிமேல் இருக்காது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி, அந்த 1.5 அடி உயரம் வளர்கிற நெல்லில் இருக்க அரிசியை சாப்பிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக முடி ஒரு ஜான் தான் வரும். அதே மாதிரி 6 அடி உயரம் இருக்கிற நெல்லில் இருந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடி வளரும். அந்த சாப்பாடு அரிசி இப்போ யாரும் தேடி போய் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் தேடுதல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முடி கொட்டினதுக்கப்புறம் ஓடி போய் தேடுறது, முடி கொட்டினதை வந்து இனி வளர்க்குறதுக்கு நம்ம என்ன முறையை பயன்படுத்துகிறோம், கருவேப்பிலையை பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலையை அதிகமாக சாப்பிட்டா முடி கொட்டுறது நிற்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது, கருவேப்பிலையை சாப்பிட்றது கிடையாது. கருவேப்பிலை சட்னி சாப்பிட்ணும், கருவேப்பிலையை அரைச்சி நம்ம வந்து குழம்புல ஊற்றிடுங்க, அதை நேரடியாக இலையாக போடாமல். அது மட்டும் இல்லாமல் மருதாணி இலையை பயன்படுத்தணும். மருதாணி இலையை பயன்படுத்தும் போது முடி கொட்டாது, முடி வந்து அந்த வெள்ளை முடி வராது. அதுக்காக வேண்டி தான் இந்த மருதாணியை சேர்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் சட மஞ்சள், இது வந்து சட மஞ்சள்னு சொல்லுவோம், இதை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது முடி எல்லாமே கருப்பு முடியாக வர ஆரம்பிச்சிடும். கருப்பு முடியாக வர்றதுக்கு சட மஞ்சளை பயன்படுத்துகிறோம். இந்த சட மஞ்சளை பயன்படுத்தும் பொழுது நல்ல கருப்பு நிறமாக முடி வளரும், வெள்ளை முடி வளர்றது தடுக்கப்படும். ஆனால் உணவுகளை மாற்றணும். இந்த உணவுகளை மாற்றி இந்த இந்த எண்ணெய் காய்ச்சி நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வந்தீங்கன்னா முடி கொட்டாது, முடி கருப்பு முடியாக வளரும். இந்த மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முடி வளர்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து அது கூட எந்த அளவில் வந்து நம்ம அந்த மூலிகையெல்லாம் சேர்க்கணுன்றத இப்போ சொல்லிடுறேன். பச்சை கருவேப்பிலை வந்து 1 5 கிராம், மருதாணி இலை 1 5 கிராம். வெட்டி வேர் பார்த்தீங்கனாலே சாதாரணமாகவே அதிக நீளம் இருக்கும். இது குறைஞ்சது 100 அடி நீளம் வரைக்கும் வளரும் ஒரு பக்கத்து ஒரு வேர். இந்த கத்தரிச்சி கத்தரிச்சி தான் கொண்டு வருவாங்க, மொத்தமாக கொண்டு வர மாட்டாங்க. பச்சை இலையாக இருக்கிறத எண்ணெயில் போட்டு காய்ச்சிறப்ப வந்து படபடன்னு வெடிக்கும். அதனால் நம்ம எண்ணெய் காய வைக்கிறதுக்கு முதல்லையே வந்து நைய நறுங்கலாக கருவேப்பிலையும் மருதாணி இலையவும் நல்லா ரொம்ப கூழாக வந்து அரைக்க வேணாம். அப்படி நீங்கள் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிங்கனாக்கா எண்ணெயில் கலந்து அது ரேசாக நம்ம சூடு பண்ணுறப்போ எண்ணெய் முழுதும் வந்து சிகப்பு கலராக மாறிடும். அதை ஒரு சிலர் தேய்ச்சாங்கனாக்கா அது செம்பட்டை கலராக இருக்குது, சிகப்பு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கலரு வர்றது வரைக்கும் காய்ச்சாம நம்ம மெல்லிசா வந்து நைய நறுங்களை தட்டி போட்டோம்னாக்கா அது எண்ணெய் முழுக்க வந்து சிகப்பாக வராது. ஒரு 5 கிராம் அளவுக்கு வெட்டி வேறு சட மஞ்சள் வந்து அது ஒரு 2 கிராம் அளவுக்கு போடுறோம். இது வந்து நம்ம உணவுக்கெல்லாம் கறி மசால் பட்டைன்னு சொல்லி சாதாரணமாக கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து உணவு செரிக்கிறதுக்கும் நல்ல பசியை தூண்டுறதுக்கும் இதை வந்து வாசத்துக்காக நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறோம். இது அதிகமாக சேர்த்தாலும் வந்து சாப்பாடு சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால சும்மா ஒரு வாசத்துக்காக இந்த பட்டையை வந்து நம்ம போட்டுக்கிறோம்.
இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம இதமான சூட்டில் காய்ச்சி எடுக்கணும். பாத்திரத்துலையோ பக்கத்தில் வந்து இந்த எண்ணெய் இந்த மாதிரி காய்ச்சுறப்போ வந்து தண்ணி பட்ட கரண்டினாக்கா தீ பிடிச்சிரும். அதே மாதிரி பக்கத்தில் எதையாவது துணி தண்ணி எதுவும் கொட்டி விட்டீங்கனாலும் தெரியாமல் பட்டுச்சுனாலும் அது வந்து தீ பிடிச்சிரும், இல்லை படபடன்னு வெடிச்சிரும். பச்சை எண்ணெய் வகைகள் மூலிகை வகைகள்லாம் காய்ச்சுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக காய்ச்சணும், ஈரமே இருக்கக்கூடாது. அதுமாரி நம்ம மூலிகை பச்சையாக போடுறோன்றதுனால அந்த எண்ணெயில் முதல்லையே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெய் நல்லா நுரைச்சி வர்றப்பவே வந்து அந்த சூட்டிலேயே அந்த மூலிகை எண்ணெயுடைய சாறு முழுதும் இறங்கிடும். ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. முருகிருச்சுனாக்கா இந்த இலையெல்லாம் பச்சையாக இருக்காது. இலை பச்சையாகவும் இருக்கணும், அந்த வெது வெதுப்பான சூட்டிலேயே அதனுடைய சாறு எல்லாம் கிடச்சிரும். இப்படி நாம் அந்த எண்ணெயை முருக விடாமல் இந்த நல்லா காய்ச்சி எடுத்துட்டோம். இது வந்து மருதாணியும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறதுனால இது மருதாணி சேர்த்ததுனால சிகப்பாக இல்லாமல் நைய நேரங்களை தட்டினதுனால இந்த பச்சை கலராகவே இருக்கும். அதே நேரத்தில் வாசம் நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை 5 கிராம் அளவு எடுத்துக்கிறோம், மருதாணி ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நீங்கள் வெட்டி வேர் வந்து ஒரு 2 கிராம் அளவு எடுத்தால் போதும். வெட்டி வேர் அதிகமாக பயன்படுத்த வேண்டியதில்லை. அதே மாதிரி பட்டை ஏன் பயன்படுத்தணும், தலையினுடைய ஓடு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஓட்டில் இருந்தால் சொல்லுவாங்க இளம் ஓடு, அவங்களுக்கு மண்டை வந்து இளசாக இருக்குது, அதனால தான் முடி புடின்ட்டு இருக்கணும். அந்த ஓட்டு கணத்துக்கு தான் அந்த பட்டையை சேர்க்குறோம். ஓட்டு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. முடியை வந்து வேர் பிடிப்பு தேவைன்னா பட்டை சேர்த்து தான் ஆகணும். பட்டையினுடைய மனம் மட்டுமில்ல, அதனுடைய மருத்துவ குணம் வந்து தலையை வந்து பாதுகாக்கக்கூடியது, தலையினுடைய ஓட்டை வந்து காக்கும். அதேமாதிரி சடை மஞ்சளை வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக முடியை வந்து கருப்பாக்கக்கூடியது, முடியை வந்து கருப்பாகவும் வெள்ளை முடியை வந்து மாற்றக்கூடியது. இதோடு சேர்ந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தும்போது அது எல்லாமே வந்து சேர்ந்து கலவையாக சேர்ந்து நம்ம பச்சை நிறத்தில் எடுத்துருக்கோம். சிகப்பு நிறமாக மாறும்போது தான் உங்களுக்கு தலைமுடி செம்பட்டை மாதிரி தெரியும். அதனால தான் அரைவாதியாக வந்து இடிக்க சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சாறு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், தவறே கிடையாது. அதை அரைச்செடுத்து அதை கொதிக்கும்போது போடாமல் முதல்லையே போட்டு இதை காய்ச்சி எடுத்து நம்ம எடுத்தோம்னா அந்த எண்ணெய் முறிய முன்னாடி எடுத்து இதை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா போதும். இதை தினந்தோறும் பயன்படுத்தலாம். இது கூட கொஞ்சம் ஒரு 50 மில்லி தேங்காய் எண்ணெயை ஊற்றி அந்த இருக்கிற அந்த கசடுகளையெல்லாம் சேர்த்து அப்படியே ஊற வச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயை வந்து இதோட சேர்ந்து வந்து மருத்துவ குணம் பயன்படும். இதை தினந்தோறும் தேய்ச்சா முடி கொட்டாது, வெள்ளை முடி வராது. இந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மூலிகை எண்ணெயை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.